ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட செலிபிரிட்டி ஸ்டோரியில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், தமிழில் பார்த்துருப்பீங்க. எஸ் இட்ஸ் தர்ஷன், ஸ்மார்ட், யங், சார்மிங், பிக் பாஸ் 3 கண்டஸ்டன்ட் தர்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தர்ஷன், தர்ஷனோட ஒரிஜினல் நேம் தர்ஷன் தியாகராஜா. 17th September 1989 ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஜஃப்னால பிறந்திருக்காங்க. தர்ஷனோட அப்பா தியாகராஜா, அம்மா ஷியாமலா தியாகராஜா. தர்ஷனுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, துஷாரா தியாகராஜா. தர்ஷன் தன்னோட ஸ்கூலிங்கை ஸ்ரீலங்காவில் உள்ள ஒரு லோக்கல் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்சி இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கை கொலம்போவில் இருக்கிற ஏஷியா பசிபிக் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் படிச்சுட்டு விர்டுசா அப்படிங்கிற அமெரிக்கன் கம்பெனியில் வேலை பார்த்துருக்காங்க. அங்கே 4 வேலை பார்த்ததுக்கப்புறமா ப்ரொமோஷனுக்காக ஆஸ்திரேலியா போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் தர்ஷனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க மாடலிங் ட்ரை பண்ணுன்னு. தர்ஷனோட ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்டான கஜா அப்படிங்கிறவர் நீ மாடலிங் ட்ரை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தர்ஷன் வேலையை விட்டுட்டு மாடலிங் ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ தான் பிரையான் அப்படிங்கிற லீடிங் ஸ்டைலிஸ்ட் கம் கோரியோகிராஃபரை மீட் பண்ணுறாங்க. பிரையான் மாடல்ஸ் அவ்வளோ ஈஸியாக பிக் பண்ண மாட்டார், பட் தர்ஷனோட லுக் பிடிச்சதுனால தர்ஷனை செலக்ட் பண்ணி ஒரு 1 ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. தர்ஷனோட ஃபஸ்ட்டு ஷோ கொலம்போ ஃபேஷன். அதுக்கப்புறம் பிரையான் 1 ட்ரெயின் பண்ணதுக்கப்புறமா 2014 மிஸ்டர் ஸ்ரீலங்காவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் 100 மாடல்ஸ் தர்ஷன் மட்டும்தான் தமிழ். 100 மாடல்ஸ் கூட போட்டி போட்ட தர்ஷன் ஃபைனலாக மிஸ்டர் ஸ்ரீலங்கா டைட்டிலை வின் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா கொரியாவில் நடக்கிற மிஸ்டர் இன்டர்நேஷ்னல். மிஸ்டர் ஸ்ரீலங்கன் டைட்டில் வின் பண்ணவங்க தான் மிஸ்டர் இன்டர்நேஷ்னலை ரெப்ரசென்ட் பண்ணணும். ஆனால் ஏதோ பர்சனல் ரீசன் அப்புறம் பொறாமை காரணமாக தர்ஷனோட ஸ்பான்சரை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு ஸ்பான்சருக்காக கால் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் ஒரு ஸ்பான்சர் கூட கிடைக்கல. லாஸ்ட் பிரையான் தான் 60,000 ஃபீஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆனால் கொரியா போக டிக்கெட்டுக்கு காசு இல்லை. அப்புறம் அவங்க அம்மா தான் ஒரு வாட்டியாவது ஃப்ளைட்டில் போயிட்டு வந்துருன்னு சொல்லி டிக்கெட்டுக்கு காசு கொடுத்துருக்காங்க. மிஸ்டர் இன்டர்நேஷ்னலில் 61 கண்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்ரீலங்காவை ரெப்ரசன்ட் பண்ணி போன தர்ஷனுக்கு 17th பிளேஸ் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா தர்ஷனோட ஸ்கூல் கோலீக் தன்னோட மியூசிக் ஆல்பமை தர்ஷனை வச்சு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இந்தியா போய் மாடலிங் ட்ரை பண்ணணும்னு தர்ஷனுக்கு ஆசை வந்திருக்கு. வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட போய் பெர்மிஷன் கேட்குறாங்க. ஆனால் தர்ஷனோட அப்பா இந்தியாலேயே நிறைய மாடல்ஸ் இருக்காங்க, உனக்கு எப்படிப்பா சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லி பெர்மிஷன் கொடுக்கல. இதனால தர்ஷன் தன்னோட பைக்கை விற்று அந்த காசில் தான் இந்தியா வந்திருக்காரு. இந்தியா வந்த தர்ஷனுக்கு இந்தியாவில் யாரையுமே தெரியாது. அப்புறமா பாலாஜிங்கிறவர் தான் தர்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஒரு நாள் பாலாஜி தன்னோட ஃப்ரெண்ட் மனுவை பார்க்கறதுக்காக பாம்பே போகும்போது தர்ஷனையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. மனு பாம்பேயில் ஒரு லீடிங் ஃபோட்டோகிராஃபர், மூவி இண்டஸ்ட்ரியை அப்ரோச் பண்ணுறதுக்கு போர்ட்ஃபோலியோ ரொம்ப முக்கியம். மனோ தர்ஷனுக்காக ஃப்ரீயாக ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த போர்ட்ஃபோலியோவை பாலாஜி எல்லா எடிட்டர்ஸ் கிட்ட கொடுத்து சான்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் தர்ஷனுக்கு நிறைய ஆட்ஸ்லாம் சான்ஸ் கிடச்சிருக்கு. 2018 கமர்ஷியல் ஃபிலிமில் அப்பியர் ஆகிறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு. வேற என்ன வேண்டும் அப்படிங்கிற படத்தில் ஒரு ஃபுல் ஃப்ளெஷ் வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு தர்ஷன். 2019 சனம் ஷெட்டி ப்ரொடியூஸ் பண்ண மேகி அப்படிங்கிற படத்துலையும் தர்ஷன் நடிச்சிருக்காங்க. போத்தீஸ், ஷென்பாஸ் சமையல் அப்படின்னு நிறைய ஆட்ஸில் நடிச்சிருந்த தர்ஷனுக்கு பிக் பாஸில் சான்ஸ் கிடச்சிருக்கு. 98 பிக் பாஸ் வீட்டில் சர்வைவ் பண்ண தர்ஷன் டைட்டில் டிசர்விங் கண்டஸ்டன்ட். ஆனால் ஃபைனலாக மக்கள் எல்லாரோட மனசையும் கொள்ளையடிச்சிட்டாருனே சொல்லலாம். ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு அப்ராட் போய் லைஃப்பில் செட்டில் ஆகுறது தான் எல்லாரோட கனவாக இருக்கும். ஆனால் ஆஸ்திரேலியா போகிறதுக்கு ஆஃபர் கிடைச்ச அப்புறம் கூட தன்னோட பேஷனுக்காக எந்த ஒரு பேக்ரவுண்ட் கூட இல்லாமல் தன்னோட திறமையை மட்டும் நம்பி தமிழ்நாட்டுக்கு வந்த தர்ஷனுக்கு வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு கண்டிப்பாக தர்ஷனையும் வாழ வைக்கும். நீ நடந்து போக பாதை இல்லையே என்று கவலைப்படாதே, நீ நடந்தால் அதுவே ஒரு பாதை. மாயாவுடன் இணைந்திருப்போம், மீண்டும் சந்திப்போம் இன்னும் பல தகவல்களுடன். உங்கள் மாயா, நன்றி.